Hi friends, welcome to Passion Towards Cinema. Dilraj அப்படின்ற ஒரு பேரை வந்து கொஞ்ச நாளாவே நம்ம வந்து ரொம்ப பரவலாக வந்து கேட்டுட்டு இருந்திருப்போம் இல்லையா. அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலுமே முக்கிய காரணமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, இது மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் தான் வந்து நம்பர் ஒன் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் வந்து ஒரு தெலுங்கு இன்டர்வியூவில் முன் வச்சிருந்தார் இல்லையா. அதுக்கப்புறம் அவர் தப்பாக அவரே உணர்ந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூஸில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வந்து நான் சொன்னது எல்லாருமே நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலாக நான் எதை மீன் பண்ணி சொன்னேன் அப்படின்னா, வந்து ஃபஸ்ட்டு 3 டே கலெக்ஷன்ஸில் வந்து தளபதியை அடிச்சுக்கிறதுக்கு வேறு ஆளே கிடையாது தமிழ்நாட்டில். ஸோ வசூல் ரீதியான எந்த ஒரு பாதிப்பும் வந்து வாரிசுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வந்து நான் வந்து அதிக தியேட்டர்ஸ் கேட்டு இது மாதிரி வந்து தளபதி தான் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஈஸியாக அந்த விஷயத்துலேருந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டாரு. ஆனால் இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலுக்கு ஆளாக போகிறாரு அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி பேசக்கூடிய தில்ராஜ் இப்போது துணிவு படத்தை விட வந்து வாரிசு படம் தான் வசூல் ரீதியாக அதிகம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே பார்த்திங்கன்னா வந்து துணிவு படத்தோட தெலுங்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை வந்து அவர் தான் வந்து வாங்கியிருந்திருக்கிறாரு, அவர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக வந்து துணிவுக்கு அங்கே கம்மியான ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துட்டு வாரிசுக்கு அதிகமான ஸ்க்ரீன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அப்படி தான் செய்ய போகிறாங்க. ஏன்னா ஆஸ் அ ப்ரொடியூசராக இவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, வந்து கண்டிப்பாக தன்னோட படம் நல்லா ஓடணும், தனக்கு நிறைய காசு வரணும் அப்படின்றது தான் வந்து அவர் எதிர்பார்ப்பாரே தவிர, படத்தை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வந்து யாருக்குமே இருக்காது. ஏன்னா அவர் வந்து ஒரு மனுஷன், கடவுள் கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், ப்ரோ ரெட் ஜெயண்ட்டும் தான் ப்ரோ வந்து வாரிசையும் வாங்கியிருக்கு, அவங்க ஸ்டார்டிங்லேயே துணிவு வாங்கிட்டாங்க, ஸோ அப்படி இருக்கிறப்போ செகண்டாக வாரிசை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் இதாக இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வந்து இது மாதிரி அவரை துணிவு மட்டுமே வாங்கியிருந்த டைமில் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, துணிவுக்கு அதிகமான ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துட்டு வாரிசுக்கு அவங்க வந்து கம்மியான ஸ்க்ரீன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து 800 ஸ்க்ரீன்ஸ் கொடுக்குறாங்க, இதுக்கு 400 ஸ்க்ரீன் தான் கொடுக்குறாங்க, அதனால் வந்து வசூல் ரீதியாக வந்து துணிவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதை நாங்களாம் ஏற்றுக்க மாட்டோம்பா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாயிடக்கூடாது அப்படின்றதுனால ஓகே வாரிசையும் நாங்களே வந்து வாங்குகிறோம், இது மாதிரி கோயம்புத்தூர் சென்னை அப்படின்ற மாதிரி மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏரியாவில் நாங்களே வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்ற சொல்லிட்டு, அண்ட் சொன்னது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அவங்க தியேட்டர் லிஸ்ட் எல்லாத்தையுமே அப்சல்யூட்லி காமிக்கிறாங்க. இது எத்தனை தியேட்டர் மாதிரி சரிபாதியாக பிரித்து இப்போது கரெக்டான ஒரு மேட்ச், இதுதான் வந்து விசஸ், இதுதான் வந்து போட்டி அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இதுக்கும் ஈக்குவல் ஸ்க்ரீன்ஸ் இதுக்கும் ஈக்குவல் ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி வச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது, நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வந்து ஏன் இதில் வந்து ரெட் ஜெயண்ட் வந்து பொய் சொல்லலை, ஏன் மாற்ற மாட்டாங்க, அவங்க வந்து இப்படி ஒரு கோல்மால் பண்ண அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் அவர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. பட் ஆனால் துணிவு படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடியூசர்ஸ் வேறு ஆள், அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெட் ஜெயண்ட் கிடையாது, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும்தான் வந்து இவங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல அவங்க அதில் மட்டுமே வந்து எந்த ஒரு கோளாறு பண்ணியும் எந்த ஒரு கோல்மால் பண்ணியும் பார்த்திங்கன்னா வந்து அதில் அவங்களுக்கு பெருசாக எதுவுமே வந்து கிடச்சிட போடாது கிடையாது. ஸோ போட்ட காசை எடுக்கணும், போட்டதை விட தாண்டி எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஸ்ரீ வெங்கடாஸ்வரா கிரியேஷன்ஸை சேர்ந்த தில்ராஜ் தான் இந்த காரியத்தை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயண்ட்டையும் தாண்டி. இது மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் தான் வந்து நம்பர் ஒன் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் வந்து ஒரு தெலுங்கு இன்டர்வியூவில் முன் வச்சிருந்தார் இல்லையா. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெட்டிசன்ஸ் எல்லாராலையுமே வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது மாதிரி கமலஹாசன் இருக்கார், சூப்பர் ஸ்டார் இருக்கார், தலை இருக்காது, தளபதி இருக்கார், இவங்க எல்லோரும் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதையும் தாண்டி எவ்வளவோ ஸ்டார்ஸ் நம்மக்கிட்டே இருக்காங்க. அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டார்ஸை விடுங்க, இந்த பேன் இந்தியா கான்செப்ட் வந்து நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எது வந்து தமிழ்நாடு மூவி எது வந்து அதர் ஸ்டேட் மூவி அப்படின்ற மாதிரிலாம் வந்து தனியாக பிரித்தே பார்க்க முடிய மாட்டுது. அண்ட் ஆக்சுவலாக சவுத் இந்தியா மூவி எது நார்த் இந்தியா மூவி எது அப்படின்ற மாதிரி கூட பிரித்து பார்க்க முடியல. அது மாதிரி எல்லா ஸ்டார்ஸ் மூவிஸும் பார்த்திங்கன்னா இங்கே ரிலீஸ் ஆகுது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை செலிப்ரேட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால தான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வந்து சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிற நிலமையில் சின்னதாக லோ பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்தாலுமே அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சது ஒரு 5 லாங்குவேஜ்லேருந்து ரிலீஸ் ஆகுது. ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ரொம்ப வைடர் ஆகிட்டாங்க, எல்லா படத்தையும் வந்து வரவேற்கிறாங்க, எல்லா ஸ்டார்ஸையுமே பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஒரு ஸ்டார்ஸ் தான் நினைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆடியன்ஸ் இருக்கிற நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தலை மட்டும்தான் ஒன்று, தளபதி மட்டும்தான் ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் வந்து யாரையுமே யாராலையுமே வந்து குறிப்பிட்டு சொல்லிடவே முடியாது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து தளபதி தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னது தான் தப்பு அப்படின்ற ஒரு கருத்தை நெட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லி தில்ராஜை வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆன ஆளாக மாற்றினாங்க. ஸோ எது எப்படியோ வாரிசு என்ன தான் வந்து ஃபஸ்ட்டு 3 டேஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவலில் அடித்து பிச்சு தூக்கி பின்னி பெடல் எடுத்தாலும்
அதுக்கப்புறம் படம் எப்படிப்பட்ட படம், என்ன படம், ஏது படம், நல்ல படமா, மொக்க படமா, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வந்து நெட்டில் பரவதான் போகுது, மக்களுக்கு தெரியதான் போகுது. ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக பார்த்தீங்கன்னா வந்து பை மவுத் டாக் துணிவுக்கு கம்மியான ஸ்க்ரீன்ஸ் கொடுக்கப்பட்டு இருந்தாலுமே ஸ்க்ரீன்ஸ் கவுண்ட்ஸ் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரங்களில் கண்டிப்பாக துணிவுக்கு அதிகமாக தான் போகுது. ஸோ ஓவரால் கலெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வாரிஸை விட துணிவுக்கு அதிகமாக தான் இருக்க போகுது. இது இன்னும் எக்ஸாக்டாக எப்போ சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பாக அதை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, நான் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் தில்ராஜ் பண்ண இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஏது நினைக்கிறீங்க, நான் சொன்னது உண்மையா இல்லை நீங்கள் நினைக்கிறது தான் உண்மையா அப்படின்ற மாதிரி அனைத்து விஷயங்களையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக தளபதி ஃபேன்ஸ் ரெண்டு பேருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ரெண்டு பேருமே தெரிஞ்சிருக்கணும். மறக்காமல் இன்னொரு விஷயம், பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் இருக்குல்ல அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் துணிவு ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ணுவேன், அண்ட் வாரிசு ட்ரெய்லர் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து சேரும், நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதையும் மறக்காமல் பார்த்துட்டு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள்.